வருகிறது மொச்சா புயல் நாட்டு மக்களுக்கு அவசர அறிவித்தல். உயர் வடையவுள்ள கோதுமை மாவின் விலை. யாழ் தையூட்டி விகாரையை ஒருபோதும் அகற்ற முடியாது, சவேந்திர சில்வா திட்டவட்டம். குறைவடையும் எரிபொருளின் விலை, மின் கட்டணத்தில் சலுகை. மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் தாளமுக்கம் ஒன்று உருவாகியுள்ளது என நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதேபோல யாழ்ப்பாணத்திற்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சியொன்றும் காணப்படுகிறது. இவை இரண்டும் ஒன்று சேர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அன்றைய தினமே இது புயலாக மாற்றம் பெறும். இப்புயலுக்கு எமன் நாட்டின் பெயரான மொச்சா என்று பெயரிடப்படும். இந்த புயல் எதிர்வரும் 10/5/2023 அல்லது 11/5/2023 அன்று பங்களாதேசிற்கும் மியான்மருக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் எப்பகுதிக்கும் நேரடியாக இந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியாவின் சில பகுதிகள், மன்னாரின் சில பகுதிகள், கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகள் எதிர்வரும் 11/5/2023 வரை அவ்வப்போது கனமழையை பெறும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. அத்தோடு இப்பகுதிகளின் கரையோர பகுதிகளில் நாளை முதல் காற்று 30-50 km/h என்ற வேகத்தில் வீசக்கூடும். அதேபோல மன்னார் முதல் அம்பாந்தொட்டி வரையான இலங்கையின் வடக்கு கிழக்கு வளம், தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மக்கள் மழையால் பாதிக்கப்படக்கூடிய செயற்பாடுகளை எதிர்வரும் 12/5/2023 வரை தவிர்ப்பது சிறந்தது என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலை உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறக்குமதி வரி அதிகரிப்பு காரணமாக 10 ரூபாய் அல்லது அதனைவிட குறைவான தொகையில் கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கத்தின் பேச்சாளர் நிகால் ஜனவிரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கோதுமை மாவின் சில்லறை விலை சொறுத்தொகையினால் உயர்த்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி வரி, பெறுமதி சேர் வரி உள்ளிட்ட வரிகளினால் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 20 ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் துருக்கியிலிருந்து கோதுமை மா இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அங்கு ஏற்பட்ட விலை வீழ்ச்சியினால் பெரிய தொகையில் மாவின் விலை உயர்த்தப்படாது எனவும் நிகால் சனவிரட்ன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையொட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திசம்பக விகாரை இராணுவத்தினரின் வழிபாட்டுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதனை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஒருபோதும் அகற்ற முடியாது என பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விகாரைக்கான கலசம்பைக்கும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றிருந்தது. இதனையடுத்து தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள மேற்படி விகாரைகளை அகற்றி அந்த காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்களால் 3 நாள் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் சவேந்திர சில்வாவிடம் ஊடகம் ஒரு கேள்வி எழுப்பியதற்கே மேற்கொண்டவாறு பதில் அளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திசமக விகாரையின் அரசின் முழுமையான அனுமதியுடன் இராணுவத்தினரின் வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்டது. இனவாதமோ மதவாதமோ கண்ணாட்டத்துடன் இதனை நோக்குவதை தமிழ் கட்சிகளும் அவர்களது ஆதரவாளர்களும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விகாரை சட்டவிரோதமானது அல்ல. அமைக்கப்பட்ட இந்த விகாரை எந்த காரணத்திற்காகவும் ஒருபோதும் அகற்றப்படாது என இதன்போது அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்பொழுது எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலை சற்று குறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்துறையில் இணையும் சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க எரிபொருள் விநியோக நிறுவனங்கள் அவற்றின் செயற்பாடுகளை 1 மாதத்திற்குள் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் எரிபொருள் விலைகள் மேலும் குறைவடைவதோடு விரைவில் மின்கட்டணத்தில் சலுகைகளும் மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கவுள்ள விநியோகத்தர்களுக்கு கிடைக்கவுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினருடன் கொழும்பில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இது தொடர்பில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் மற்றும் ராஜாங்க அமைச்சர் இந்தி கானூரத் ஆகியோர் மேற்குறிப்பிட்ட விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளனர். வருகிறது மொச்சா புயல் நாட்டு மக்களுக்கு அவசர அறிவித்தல். உயர் வடையவுள்ள கோதுமை மாவின் விலை. யாழ் தையூட்டி விகாரையை ஒருபோதும் அகற்ற முடியாது, சவேந்திர சில்வா திட்டவட்டம். குறைவடையும் எரிபொருளின் விலை, மின் கட்டணத்தில் சலுகை.